வணக்கம்ங்க. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி ரொம்ப உலக நாட்டில் நிறைய பேருக்கு இருக்கிற டிசீஸ் என்னென்னா சுகர். சுகர் ரொம்ப கொடுமையான நோயின்னு நினச்சி அதுக்கு மாத்திரை போட்டு நிறைய பேர் எலும்புரிக்கி நோய் மாதிரி அப்படி குறைஞ்சிட்டு போகிறாங்க. இப்போ நான் அதுக்கு எங்கள் தாத்தா பாட்டி வயசானவங்கள்லாம் சுகருக்கு மாத்திரை போடாமலே அந்த காலத்தில் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகர்லேருந்து மாத்திரை போட வேண்டாம்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிட்டு வரலாம். அதுதான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய பெரிய பெரிய விஷயம். பார்த்துக்கிடுங்க, நீங்கள் எந்த விதமாகவும் செலவும் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, மா இலை. இந்த மா இலை தாங்க உங்கள் சுகரை குறைக்க போகிற இது. ஒரு 15 இலை டெய்லி எடுங்க. ரொம்ப இலசான இலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்துன இலையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற இலையை 15 இலை இதில் தண்ணி எடுத்துக்கிடுங்க. நம்ம பால் காஃபி டீ போடுறோம் இல்லையா, அதில் வந்து தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு டப்பு நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு கிளாஸ் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை கொளுத்துறோம், தூக்கி கரெக்டாக வைக்கிறோம். வச்சுட்டு 15 இலையை நல்லா கழுவிடணும். இலையை நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு இலையாக பிச்சு போடணும். ஒன்று பாருங்கள் அப்படி உள்ள போட்டு அமுக்கி விடணும். அப்புறம் ரெண்டு அப்படி 3 4 அப்படி போடணும். 4 5 இப்படி நீங்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு நினச்சிங்க, நம்ம வந்து தேயிலை காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே மறந்து போகும். இதில் அதை எந்த செலவுமே கிடையாது. இதில் நீங்கள் பண்ணக்கூடியது ஒரு 15 இலைங்க தான். இதை வச்சு வேக வச்சு இதோடைய தண்ணி அப்படி வந்து டெய்லி வந்து டீ காஃபிக்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குடித்தா தான் இதோடைய எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 90 நாள் குடிச்சிங்கன்னு நினச்சிக்கிடுங்க, கரெக்டாக 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா லாக் பண்ணிவிட்டு இடம் எல்லாமே வந்து நல்லா அப்படி பிளாக் கலரில் வந்துடும். அந்த பிளாக் கலரில் அப்படி வர்ற முடிக்க நம்ம கொஞ்சம் அமுக்கி விட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு தட்டை வச்சு அப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக என்றைக்குமே உடம்புக்கு வந்து உப்பு உரப்பு துவர்ப்பு எல்லாமே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நம்ம துவர்ப்பு தான் மாம்பழத்தில் மாயலை கொய்யாலெல்லாம் கிடைக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப 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 அபூர்வமாக உள்ளது. இந்த ஆதி காலத்துலலாம் இப்போ இருந்தாங்க மெடிசன் மாத்திரையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போல்லாம் அந்த லெவலுக்குலாம் எங்கள் தாத்தா பாட்டிங்கள்லாம் அவ்வளோ லெவலுக்கு எல்லாமே இயற்கையில் தான் இருந்தாங்க. இந்த மா இலையை அப்படி போட்டுட்டு நம்ம அப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அப்படி வேக வச்சோம்னு நினச்சிக்கிடுங்க, அதுக்குள்ளே எஃபெக்ட். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு, அப்படி திறந்து பார்க்குறோம் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதோடு சேர்த்து பட்டை ஒரு பட்டையை அழகாக உடச்சி போடணும். இது ரெண்டும் காம்பினேஷன் ஆனால் தான் நம்முடைய சுகருடைய அளவு அப்படி குறைக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த பட்டையை ஒரு பட்டையை வாங்கி நறுக்கி போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கலக்கி விடணும். அந்த பட்டையுடைய எசன்ஸும் சேர்ந்து உள்ளே இறங்கணும். இறங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே உள்ள அப்படி எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும். இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து குடிக்கும்போது வந்து துவர்ப்பாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு வந்து சுகர் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது நீங்கள் சுகர் ஃப்ரீ டேப்லெட் போட்டு குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கல்கண்டு இல்லைன்னா பனங்கல்கண்டு இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லைன்னா கருப்பட்டி அந்த மாதிரி நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா அது சல்லடையில் எடுத்து அப்படி நம்ம அப்படியே கொஞ்சம் நீத்திக்கணும். ஏன்னா உள்ள ஏதோ பெட்டை கிட்ட போச்சுன்னா நம்மளால் குடிக்காமல் இருக்க முடியாதுங்கிறது அளவுக்கு அப்படி நீத்திட்டு பார்த்திங்கன்னா அந்த இலையில உள்ள விழாதப்பட பரவாயில்ல. இலையெல்லாம் நல்ல சூட்டில் ஃபுல் எசன்ஸ் இறங்கிடுச்சுங்க. இதெல்லாம் வெள்ள மதிக்க முடியாது. எந்த இயற்கையில் எந்த இடத்துல போடாமல் சரி தான் இந்த மாதிரிலாம் அமையவே அமையாது. மா இலைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது. இது நான் வந்து சுகருக்கு எதுவும் போடல. உங்களுக்கு தேவைன்னா கல்கண்டோ எதுனாலும் லைட்டாக போட்டுக்கிடுங்க. இதை மட்டும் டெய்லி வந்து காலைல சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு 2 ஹவருக்கு முன்னோட்டி கொஞ்சம் லைட்டாக மீடியமான சூடில் நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னு நினச்சிங்க. இதோடைய பலனை பாருங்கள், 90 நாள் கழித்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சுகர் பாயிண்ட் அளவும் நீங்கள் எத்தனை 5 டேப்லெட் போடுறீங்களோ அதோட குறையிலன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறாங்க. எவ்வளோ கேட்டாலும் நான் தர கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆஹா குடிக்க போகிறேங்க. பிரமாதங்க,
இந்த மாதிரி சுவையான டீயில் கூட கிடைக்காதுங்க. நம்ம சுகரை குறைச்சி வாழ்க்கையில் 100 வயசு முடிக்க நம்ம வாழணும்னா, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா, நம்ம உடம்பை கொஞ்சம் பேணணும். அந்த பேன்றதில் தான் ரொம்ப 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 முக்கியமாக உள்ளது. இந்த டீயை வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு, இது டீ மாதிரி கிடையாது, நமக்கு சுகரை குறைக்கிற மருந்து. நமக்கு மாமரம் வந்து இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், அதை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், பலன் அடைஞ்சிட்டு இது கமெண்ட் போடுங்க. மிக்க நன்றி.